வணக்கம், வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏபிகே விலாஸில் நாம் ஒரு கீரையை பற்றி பார்க்க போகிறோம். அதிலிருந்து நாம் எடுத்து புளிக்குழம்பு செய்யணுங்க. கீரையை பொறிச்சிட்டு போய் கீரையில் இருக்கிற காயை எடுத்து புளிக்குழம்பு செய்யணும். எதுக்குயா இந்த புளிக்குழம்பு செய்கிறேன், இந்த கீரைனால் என்ன பயன் கேட்குறீங்களா? இந்த கீரைனால் குடல் புண்ணு, வாய்ப்புண்ணு, ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், குடல் புண்ணு வாய்ப்புண்ணுக்கு நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி இது ஒரு அருமையான ஒரு வீடியோ. இது எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய மிளகு தக்காளி கீரையுடைய பழம் காய். இதெல்லாம் பொறிச்சு பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நாலு நாள் அஞ்சு நாளைக்குற அந்த புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அது அருமையாக இருக்குங்க. அந்த புளிக்குழம்புன்றது ரொம்ப டேஸ்ட்டு. இப்போ சொல்லப்போனால் நாக்கிலே எச்ச ஊறுதுங்க. அந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நாம் ஒரு மிளகு தக்காளி கீரை காயோட ஒரு கீரையை பொறிப்போம். அந்த கீரையை சமையலுக்கு எடுத்துக்கலாம், காயை வந்து நம்ம புளிக்குழம்புக்கு எடுத்துக்கலாம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், அருமையான அருமையான செடி கிடச்சிருக்கு. பாருங்கள், ஆரோக்கியமான செடி கிடைச்சா மார்க்கெட்லேயும் வாங்கிங்க. இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல அறுத்துக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி காய்களை வச்சு தாங்க நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறோம். காய், பழம். இந்த பழம் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த பழத்தை ஒரு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு குணமாகும், குடல் புண்ணு குணமாகும். இந்த வெறுந்தலையை வந்து ஒரு பத்து தலை பொறிச்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லத்தாங்க. இது ஒன்றும் ஆகாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து காய் நிறையா இருக்கிறத வந்து நம்ம பொறிச்சுக்கலாங்க. இன்றைக்கி நாம் இந்த கீரையில் வரக்கூடிய காய் பழத்தை வந்து புளிக்குழம்பு செய்ய போகிறோம். புளிக்குழம்பு செஞ்சால் எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டை பார்ப்போம். இதை வந்து இந்த புளிக்குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு சுடு சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிடலாம். அருமையாக இருக்குங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சுண்டைக்காய் புளிக்குழம்பு, மிளகு தக்காளி. இந்த உடைய காய் பார்த்திங்கன்னா பதப்படுத்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் விற்கும் இதை காய். இந்த காய் நம்ம ஒரிஜினல் பச்சை காயிலே வந்து நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோம். அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பேசுவோம். நம்ம கரிஞ்சிக்குட்டி கீரையை க்ளீன் பண்ணும் போது அதில் காய் இருக்குங்க, பழம் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம காய் தனியாக பழம் தனியாக சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இது புளிக்குழம்பு செய்யலாங்க. இந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டு நம்ம திராட்சை சாப்பிட்ற மாதிரியே அப்படியே சாப்பிட்லாங்க. ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த சுவையோட சூப்பராக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல, குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இது நல்லா அரைச்சி வடிகட்டி வெல்லம் போட்டு ஜாம் மாதிரி செஞ்சு கூட சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் வந்து மணத்தக்காளி புளிக்குழம்பு, காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு வீடியோல காமிக்க போறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாத்துடுறோம். தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, மிளகு, சீரகம், கடுகு, மஞ்சத்தூள், வரமிளகாய், வெங்காயம் பூண்டுங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன், புளி, நாட்டு சர்க்கரை, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வெந்தயம், பச்சரிசி, தேங்காய், அரைச்சி ஊத்துறதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளிங்க, பெருங்காயத்தூள், உப்பு, தாளிப்புக்கு நல்லெண்ணெய், தேவையான அளவு தண்ணிங்க. இதை வச்சு நாம் எப்படி புளிக்குழம்பு, அதாவது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான முறையில் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு சில பொருளெல்லாம் வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கலாங்க. புளிக்குழம்புக்கு அதை போட்டிங்கன்னா கமகமகமன் வாசனையா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியா இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன், மல்லி, மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன். இது அதோட வெந்தயம், நல்லா புளிக்குழம்புன்னாவே வெந்தயம் இல்லைன்னா புளிக்குழம்பு நல்லா இருக்காதுங்க. நம்ம ஜீரண சக்திக்கும் நல்லதுங்க, அதனால் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன். அரிசி, பச்சரிசிங்க, இது நல்லா ஒரு வாசனையை கொடுக்கும், குழம்பு நல்லா திக்காக வருங்க. அதனால் பச்சரிசி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது கூட வரமிளகாய் ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாங்க. இது எல்லாமே நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாங்க. நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்துக்கோங்க. தீயாமல் பாதி நல்லா வறுபட்டு உடனே கருவேப்பிலை ஒரு ரெண்டு ஒரு நாலு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இதெல்லாம் நல்லா வறுத்து நம்ம வெச்சிட்டோம்னா புளிக்குழம்பு இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை சேர்த்துட்டோம்னா கம கம கமன்னு ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க நல்லா வறுபட்டு அந்த தனியா சீரகம் ஸ்மெல் எல்லாம் சூப்பரா வருதுங்க நல்லா வறுபட்டுச்சுங்க எடுத்து குழம்பு மாத்திக்கலாங்க இது மிக்ஸில பொடி பண்றதுக்கு நல்லா ஆறட்டுங்க அதுக்குள்ள நாம எண்ணெயில வணக்க கூடியதெல்லாம் வணக்கிடலாங்க கடலை எண்ணெய் கொஞ்சம்ங்க நல்லா அந்த எண்ணெய் வணங்கற அளவுக்கு வெங்காயம் வணங்கறதுக்கு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மிளகு தக்காளி காயை போட்டு நல்லா டீப்பா வறுத்துக்கலாங்க வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து பழமும் போட்டு செய்யலாங்க தப்பு இல்ல நாங்க வந்து பழம் வந்து இன்னைக்கு சாப்பிரிறதுக்காக வெச்சிட்டு காய் மட்டும் போட்டு செய்றேங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கல இருந்து குழந்தைகள இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் ஏன் நம்மளுக்கு கூட நல்லா பிடிக்குங்க ஏன்னா அந்த காய் என்னதான் குழம்புல போட்டு செஞ்சாலும் கடிச்சி சாப்பிடும் பொழுது அது ஒரு மாதிரி நெருடலா இருக்குங்க இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சிட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது அருமையா சுவைச்சு ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடலாங்க வெடிக்கும் பாத்துங்க கொஞ்சம் வெடிக்கும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுதுங்க ஏன்னா நம்ம உள்ள உறுப்புகள்ல எந்த புண்ணு இருந்தாலும் சரி உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகள்ல நமக்கு என்னென்ன பாதிப்பு இருந்தாலும் சரிங்க அத்தனையும் கிளியர் பண்ணும் வாய் புண் வயிற்று புண் குடல் புண் ஆசன வாயில புண் அந்த மாதிரி எதா இருந்தாலும் நமக்கு கேன்சரே வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா கூட இந்த மாதிரி கீரையை நம்ம அடிக்கடி காயெல்லாம் சேர்த்துட்டே வந்தோம்னா அதை தடுத்து நிறுத்துங்க நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்குங்க அதனால மிஸ் பண்ணாம இதெல்லாம் நம்ம கண்டிப்பா சமைச்சு சாப்பிடணுங்க நல்லா ஒரு அளவுக்கு டீப்பா வணங்கிடுச்சுங்க இப்ப ஒரு 10 பாஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு 5 பல்லு பூண்டுங்க இது கூட ஒரு தக்காளி தக்காளி அரைக்கும்போது இந்த அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க எப்பவுமே இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா எண்ணெய்க்குள்ள வணங்கும் போது கொஞ்சம் உப்பு அப்பதான் அது மைய கொஞ்சம் குயிக்கா நல்லா வணங்குங்க இது நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது இதுலயும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் மிளகு தனியா 2 ஸ்பூன்ங்க மஞ்சள்தூள் வரமிளகாய் 1 அதே போல இந்த புளியை நல்லா கழுவி வணக்கிக்கலாம் புளி எப்பவே ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க இது அதுல இருக்கிற குப்பை எல்லாம் நமக்கு போய்டுங்க இந்த நார் மாதிரி இருக்குறதெல்லாம் எடுத்துருங்க இது காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் அப்படினா இன்னும் ரெண்டு மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் பிடிக்கினா போட்டுக்கலாம் இல்லைனா நீங்க தேங்காய் இல்லாம கூட சமைக்கலாங்க எல்லா சத்து நமக்கு கிடைக்கணும்ங்க அதனால எல்லா பொருளும் நம்ம சேர்த்துக்கிறது முடிஞ்ச அளவு நல்லதுங்க இந்த கழுவி வச்சிருக்கிற இந்த புளியும் இதல போட்டு வணக்கிடலாங்க சிம்பிளா குயிக்கா ரெடி ஆயிடுங்க பொறுமையா நம்ம இதெல்லாம் வணக்கி அரைச்சு வச்சிட்டோம்னா குயிக்கா ரெடி ஆயிடும் பாருங்க அந்த கரிஞ்சு குட்டி காயே தெரியல அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில நல்லா வணங்கிடுச்சு நல்லா வணங்கிடுச்சுங்க ஃபைனலா கொஞ்சம் மல்லி இலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆறட்டுனிட்டு அந்த பொடி இது ரெண்டும் அரைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம புளிக்குழம்பு தாளிக்கலாங்க இந்த ஆறட்டுங்க நம்ம இதில எடுத்து மாத்தி வச்சுக்கலாம் இப்போ இந்த பொடி இந்த பருப்பு எல்லாம் அரைச்சு வச்சோம் இல்லைங்களா இது நல்லா ஆறிடுச்சுங்க இதை அரைச்சிட்டு பொடி அரைச்சி எடுத்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் அந்த மணத்தக்காளி எல்லா காயெல்லாம் போட்டு வணக்கணும் இல்லைங்களா அதையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு புளிக்குழம்பு ரெடி பண்ணிடலாங்க அடுப்பற்ற வச்சாச்சுங்க மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் செக்கெண்ணெய்ங்க சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வரமிளகாய் ஒன்றுங்க முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க கடுகு 1 ஸ்பூன் தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாங்க பின்னாடி இருக்கிறது எடுத்துருங்க
கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இந்த பழம் மணத்தக்காளி பழங்க இந்த பழத்துல வைட்டமின் டி சக்தி இருக்குங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. இந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிடலாம், வேற மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நாம அதை செஞ்சுக்கலாங்க. அப்புறமா மீதி இருக்கிற பழத்தை என்ன பண்ணலாம்னா ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பிழிஞ்சிட்டுங்க. அந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த பழத்தோட விதையை நம்ம தோட்டத்துல அப்படியே போட்டு விட்டோம்னா நம்ம அடுத்த சமையலுக்கு நமக்கு வேணும்ன்றது நம்ம தோட்டத்துல இருந்தே பறிச்சுக்கலாங்க. சுத்தமா பூச்சி இல்லாம மருந்தடிக்காம நம்ம ஆரோக்கியமா நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சு சாப்பிடலாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. மறக்காம இந்த பழத்துல நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இப்ப பூண்டும் வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, நல்லெண்ணெய் ஸ்மெல் அப்படியே சூப்பரா இருக்குங்க. நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வணங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த கூட்டை ஊத்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு நல்லா உங்களுக்கு தண்ணியா வேணுமா கெட்டியா வேணுமான்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே காய் வணக்கிறதுக்கு வெங்காயம் வணக்கிறதுக்கெல்லாம் உப்பு போட்டிருக்குறாங்க. அதனால கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம். பத்திரினா கூட நம்ம திரும்ப போட்டுக்கலாங்க. எச்சா போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி புளிக்குழம்பு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த மாதிரி இந்த மணத்தக்காளி காயெல்லாம் எடுத்து நம்ம சேகரிப்பு பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் புளிக்குழம்பு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாங்க. அப்புறம் இன்னொரு நாள் பச்சை சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காயும் உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல நம்ம ஹெல்த் கொடுக்குங்க. அந்த மாதிரி அந்த குழம்பும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி சாப்பிட்டே வரும்போது நமக்கு தேவையான ஹெல்த்தும் கிடைக்குது, டேஸ்ட்டும் கிடைக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க பிசைஞ்சு கொடுத்துட்டாலும் அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க, வாய்க்கு வராதுங்க. அந்த காய் புளிப்பு கசப்பு சேர்ந்த அந்த நெருடலே இருக்காதுங்க. அழகாக நம்ம எப்பயும் நார்மலாக சாப்பிட்ற தக்காளி குழம்பு மாதிரி அழகாக சாப்பிட்டுக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புக்குள்ள குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் சரி இந்த சத்துள்ள காய்கறியை எடுத்துகிட்டு போகணுன்றதுனால தாங்க. அது எப்படி செஞ்சாலும் நம்ம கண்டிப்பாக அந்த சத்து நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. நாங்கள் அனுபவித்து செய்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்குறோங்க. அதனால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நல்லா கொதிக்குதுங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு புளியெல்லாம் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, இந்த காய் எல்லாமே ஒரு வதக்கி போட்டோம். அந்த ஒரு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்ல போனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் கருப்பட்டி, இது நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன். எப்போ புளிக்குழம்பு செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நம்ம இந்த மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, அரிசி எல்லாம் நுணுக்கி வச்சோம் இல்லைங்களா, இந்த பவுட்ரு போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு கலரு கலரி விட்டுருங்க. என்னடா இது வந்து மீதி ஆயிடுச்சு. ஏன்னா மிக்சி ஜாருக்கு நம்ம அளவோ கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டு அரைக்க முடியாதுங்க. அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் புளிக்குழம்பு வச்சாலும் சரிங்க, பருப்பு சாம்பார் அந்த மாதிரி பருப்பு சாம்பாருக்கும் கடைசியாக இறக்கும் போது ஒரு ஸ்பூன், இதோட பருப்பு சாம்பாருக்கு போடும்போது முருங்கைக்கீரை கூட சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு இதை இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் புளிக்குழம்பு எல்லாமே. இது நம்ம வேஸ்ட் இல்லைங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மெல்லு நல்லா அருமையான ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்றேங்க. ஃபைனலா மல்லி இலை போட்டுடலாங்க.
கருவேப்பிலை இந்த பழத்தை கூட நீங்க வந்து இந்த பழத்தை கூட இதோட சேர்த்து சமைச்சுக்கலாங்க உங்களுக்கு வேணா பழமும் போட்டுக்கலாம் இன்னைக்கு காயே நிறைய கிடைச்சதுனால நான் காய் மட்டும் சேர்த்து செஞ்சிருக்கறேன் புளி குழம்பு நல்லா கம கம கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதோட நான் ஒயிட் ரைஸோட போட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க குழம்பு ஆறிடுச்சு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் நல்ல சூப்பர் ஸ்மெல்லா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க புளி குழம்பு வித்தியாசமே தெரியாதுங்க சூப்பர்ங்க அந்த மணத்தக்காளியோட ஃப்ளேவர் இருக்குங்க ப்ளஸ் புளி குழம்புக்கு உண்டான டேஸ்ட் அப்படியே இருக்குங்க இப்போ அந்த காயை கடிச்சா ஒரு கசப்பு ஒரு மாதிரி இருக்கும் இல்லீங்களா வாய்க்கு நெருடலா இருக்கும் அந்த தொல்லையே இல்லீங்க சரியான டேஸ்டா இருக்குங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கறேன் ஆரோக்கியமான ஃபுட்டா தான் இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலினா டிஸ்லைக் பண்ணுங்க நான் மிஸ் பண்ணாம இந்த புளிக்குழம்பு மணத்தக்காளி புளிக்குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்